வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இன்றைய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏஎல்பி ஜோதிடம் மூலமாக குழந்தை பாக்கியம் வந்து நிறைய பேருக்கு தடையாக இருக்கு இல்லையா? இப்போ ஏஎல்பி நீங்கள் அந்த ஜோதிடத்தின் மூலமாக குழந்தை பாக்கியம் எப்படி கிடைக்கும் அப்படின்றத சொல்ல முடியுமா? எந்த முறையில், அதாவது செயற்கை முறை, இயற்கை முறை, அந்த மாதிரிலாம் இப்போ நிறைய வந்துருச்சு இன்றைய சூழலில், அதையும் நீங்கள் தெளிவுபடுத்த முடியுமா? கண்டிப்பாக. அக்ஷய லக்ன பத்தத்திங்கிறதே வந்து வாழ்வியல் வழிகாட்டி, உங்களுடைய வாழ்க்கையோட ஒரு மேப். உங்கள் கையில் ஒரு ஜிபிஎஸ் கொடுத்தோன்னு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு இன்றைக்கி அவ்வளோ ஈஸியாக இருக்குது. இல்லைன்னா எங்க இந்த இடம் இங்கே இருக்கா இங்கே இருக்கான்னு ஒவ்வொருத்தனையாக கேட்டு கேட்டு வர்றதுக்குள்ள நம்மளை சுத்த அடித்து விட்டு கூட்டிகிட்டு வரணும். ஆனால் இன்றைக்கி என்ன, நமக்கு ஜிபிஎஸ் அப்படி போட்டோம் தட்டினோம் நேர கையிலேயே இருக்குது வழிகாட்டுதல். அந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை வழிகாட்டியாக இந்த அக்ஷய லக்ன பத்தத்தி ஜோதிடம் இருக்குது. அங்கே கேட்ட மாதிரி குழந்தை பாக்கியம் தடையாகுது, எப்போ அது நடக்கும், குழந்தை பாக்கியம் தடையாகிறதுக்கான காரணிகள்னால் நிறைய விஷயங்களை வந்து நம்ம கர்ம வினைகள் சொல்லுது. கர்ப்பஸ்ராவ தோஷம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லும். முன்ஜென்மத்தில் யாரோ ஒருத்தருடைய கருவை அழித்ததுனால் ஏற்பட்ட குற்றம். அடுத்தது பித்ரு தோஷங்களை முக்கியமாக சொல்கிறாங்க. பித்ருகளினுடைய பிரீத்தி இல்லாததுனால தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறது ஒன்று சொல்கிறோம். ரெண்டாவது இந்த கணவன் மனைவி உறவு நிலை இருக்கு பாருங்க, இவங்க உடலியல் ஏக்கம் தானே குழந்தை பாக்கியத்தை கொடுத்து, தாம்பத்தியம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத, இவங்க ரெண்டு பேரோட உடலியல் ஏக்கம் நல்லா இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்தது இரண்டு பேருடைய மூணாம் ஸ்தானமான வீரியஸ்தானம், இந்த ஸ்தானங்களை பற்றிய நல்ல துல்லியமான ஒரு கணிப்புகளை எடுத்து இந்த காலத்திற்கு அப்புறம் இது பலம் கூடும், அல்லது உங்களுக்கு மருத்துவம் மூலியமாக தான் குழந்தையா, ஐவிஎஃப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ செயற்கை முறை கருத்தருத்தல், செயற்கை முறை கருத்தருத்தல் இன்னைக்கு இல்லை, துரியோதனன் காலத்தில் மகாபாரதத்தில் முதல் ஐவிஎஃப் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம துரியோதனனோட அம்மா தான், காந்தாரி தான் ஃபஸ்ட்டு பண்ணினது. கருமுட்டைகளெல்லாம் நூறு ஆக்கி அவள் தான் 101 குழந்தைகளை பிண்டங்களாக உருவாக்கி அதை அப்படியே வளர்த்து எடுத்ததுங்கிறது நம்மளுடைய புராண இதிகாசங்களில் இல்லாத விஷயத்தை விஞ்ஞானம் ஒன்றும் செய்தவில்லை. அதோட பேஸில் தான் எல்லாமே, அதனுடைய பரிணாம வளர்ச்சியாக தான் எல்லாமே இருந்திருக்கு. இந்த ஐவிஎஃப் மூலியமாக தான் உங்களுக்கு குழந்தை பிறக்கும்னா அது மூலியமாக தான் குழந்தை பிறப்பே ஏற்படும். குழந்தை பிறப்பே இல்லைங்க அப்படின்னு சொன்னோன்னா எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, சூரியன் சனியினுடைய சேர்க்கை வந்து தத்துபுத்திர யோகத்தை கொடுத்துரும். அந்த மாதிரியான சேர்க்கைகள் ஐந்தாம் அதிபதியாக, அக்ஷய லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் எட்டில் சம்பந்தப்படும் பொழுது குலதெய்வ தோஷத்தினாலையும் பித்ருது முன்கர்ம பித்ரு கர்ம தோஷங்கள்னாலையும் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு இல்லை, இதுதான் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்குது, நீங்கள் மருத்துவம் பார்க்கணுமா அல்லது மந்திரங்கள் மூலியமாக வெற்றி அடையணுமாங்கிற விஷயத்தை கண்டிப்பாக ஏஎல்பி வந்து உங்களுக்கு வழிகாட்டியாக 100% இருக்குங்கிறது எள்ளளவும் சந்தேகம் தேவையே இல்லை. இப்போ குழந்தை பாக்கியம் வந்து எப்படி, ஐவிஎஃப் அதை பற்றிலாம் கூட நீங்கள் தெளிவாக ஒரு விளக்கம் சொன்னீங்க. ஏஎல்பியில் அந்தளவுக்கு நுட்பமாக கூட சொல்ல முடியும் அப்படின்றத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன், பொதுமக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றிகள் சார். ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீ குரு சிம்மம் ரங்கநாதன் சார் இன்றைய பதிவில் நிறைய ஆன்மீக தகவல்கள் நமக்காக கொடுத்தாங்க. இது இன்னும் தொடரும். உங்களுக்கு தேவையான ஆன்மீக கேள்விகள், ஆன்மீக சந்தேகங்கள், இல்லை உங்கள் ஜாதக ரீதியாக ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ரங்கநாதன் சாரை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள், சங்கடங்கள், கடன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சாரை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரங்கநாதன் சாருடைய நம்பர் வந்து வீடியோலையும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும். நீங்கள் தேவைப்படுறவங்க சாரை காண்டாக்ட் பண்ணலாம். இதே மாதிரி பல ஆன்மீக தகவல்களோட தினம் தினம் உங்களை சந்திக்கின்றேன். எல்லாருமே மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றிகள்.